हेलो फ्रेंड्स, वेलकम टू अवर चैनल। इन्नैक्कु नम्ब वीडियो पाकपोम अब 6th month प्रेग्नेंसी पत्तना वीडियो दा पाकपोम। अदावदु 6th मास गर्भ कालत्तुल प्रेग्नेंट विमनुक्कु एन्न माद्रियान अरिगुरल एर्पडुम, अदे मादिरि कुळंदै वंदु नम्ब वयित्तुक्कुल्लारा 6th month अवंगळोड हैट वेट एप्पडि इरुक्कुम, அவங்களுக்கு என்னென்ன உறுப்புகள்லாம் உருவாகி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம வீடியோக்குள்ளார போய் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளார போகலாம். அதாவது இந்த 6th மாதம் கர்ப்பகாலம் அப்படிங்கிறது வந்து இது வந்து செகண்ட் ட்ரைமஸ்டரோட கடைசி மாதம். அதாவது நம்ம ப்ரெக்னெண்ட்டாக உள்ளதை வந்து 3 ட்ரைமஸ்டராக பிரிப்பாங்க, 3 மாதங்களாக. அதில் உள்ள 2வது ட்ரைமஸ்டரில் லாஸ்ட் ஸ்டேஜில் இருக்கிறது தான் வந்து 6th month ப்ரெக்னன்சி. இது வந்து வார கணக்கில் நம்ம சொல்லணும் அப்படின்னோம்னா 22, 23 இந்த மாதிரி வாரங்களில் ஸ்டார்ட் ஆகி 27, 28 இந்த மாதிரி வாரங்களில் வந்து முடியும். அதுதான் வந்து 6th month ப்ரெக்னன்சின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதில் வந்து அந்த ப்ரெக்னென்ட் விமனுக்கு என்னென்ன மாதிரியான அறிகுறிகள் ஏற்படும் அப்படின்னு பார்த்தோம்னா, நெஞ்சரிச்சலும் அஜீரணமும் இருக்கும். அதாவது நெஞ்சரிச்சல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னோம்னா, நம்ம வந்து அதாவது எது சாப்பிட்டாலும் நமக்கு நெஞ்சேறிகிற மாதிரி இருக்கும், நமக்கு வந்து டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கும். இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால நம்ம வந்து ரொம்ப காரசாரமான உணவுகள்லாம் எதுவும் எடுக்கக்கூடாது. அதே மாதிரி சிட்ரஸ் ஆசிட் உள்ள அந்த பழங்கள், அந்த ஆரஞ்சு பழம், லெமனு இந்த மாதிரி பழங்கள்லாம் எதுவும் எடுக்கக்கூடாது. அதே மாதிரி சாக்லேட்ஸ் இதெல்லாம் வந்து எதுவும் சாப்பிடக்கூடாது. ஏன்னு கேட்டோம்னா, நமக்கு வந்து அந்த நெஞ்சரிச்சல் இருக்கிறதுனால வந்து இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னோம்னா முதுகு வலி வந்து நிறைய ஏற்படும். ஏன் கேட்டோம் அப்படின்னோம்னா, நமக்கு 6th மாதத்தில் தான் வந்து வயிறு வந்து நல்லா வெளியே தெரிய ஆரம்பிக்கும். இந்த மாதிரி சமயத்தில் வந்து அந்த ஸ்டொமக்கு பெருசாகிறதுனால நமக்கு வந்து அந்த முதுகு தசையில் வந்து அதிக அழுத்தம் ஏற்படும். அதனால் முதுகு தசையில் அதிக அழுத்தம் ஏற்படுறதுனால நமக்கு வந்து முன்னோக்கி அந்த வயிறு வந்து பெருசாகிறதுனால அந்த இடத்துல வந்து ஒரு ப்ரெஷரி கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதனால நமக்கு வந்து அந்த முதுகு வலி வந்து கண்டிப்பாக வந்து இருக்க தான் செய்யும் 6th மந்த்துக்கு அப்புறம். அதாவது கொஞ்சம் லைட்டாக தான் இருக்கும். ரொம்ப உங்களுக்கு வந்து ஹெவியாக முதுகு வலி இருக்குது அப்படின்னோம்னா, நீங்கள் வந்து உங்களோட டாக்டர் வந்து கன்சல்ட் பண்ணிக்கோங்க. அந்த முதுகு வலியை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னோம்னா, கொஞ்சம் வந்து ஹாட் வாட்டரில் வந்து நம்ம குளிச்சோம்னா நமக்கு கொஞ்சம் வந்து அது நல்லா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அதனால வந்து கண்டிப்பாக 6th மந்த்துக்கு அப்புறம் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் அந்த ஹாட் வாட்டரில் வந்து ஈவினிங் டைமில் வந்து குளிச்சிங்க அப்படின்னோம்னா உங்களுக்கு முதுகு வலி வந்து கொஞ்சம் பரவாயில்லாமல் பெட்டராக இருக்கிற மாதிரி இருக்கும். ஹெவியாக இருந்துச்சு அப்படின்னம்னா நீங்கள் வந்து டாக்டர் வந்து கன்சல்ட் பண்ணுங்கள். அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னோம்னா மயக்கம் மாதிரி நமக்கு வந்து வரும் அந்த 6th மந்த்தில். ஏன் கேட்டோம் அப்படின்னோம்னா, நம்மளோட பிளட் சர்க்குலேஷன் வந்து கொஞ்சம் குறைஞ்சிரும். உடம்புலேருந்து தலைப்பகுதி ஃபுல்லாகவே வந்து நமக்கு பிளட் சர்க்குலேஷன் வந்து பாப்பா உள்ளுக்குள்ளார இருக்கிறதுனால நமக்கு வந்து பிளட் சர்க்குலேஷன் குறையிறதுனால நமக்கு வந்து கொஞ்சம் ஹெட்ஏக் மாதிரி தலைவலி மாதிரியும் வரும். அதே மாதிரி வந்து மயக்கம் வர்ற மாதிரியும் இருக்கும். இது வந்து நார்மலாக எல்லாத்துக்குமே உண்டானது தான். அதை நம்ம வந்து அந்த மயக்கம் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னோம்னா, நிறைய வந்து தண்ணி குடிக்கணும். நார்மலாகவே ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறப்ப நிறைய தண்ணி குடிக்கிறது நமக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி நீங்கள் நிறைய தண்ணி குடிச்சிக்கோங்க. அதே மாதிரி வந்து ரொம்ப நேரம் வந்து ஒரு இடத்துல வந்து நிற்க வேணாம். ஏன்னு கேட்டோம் அப்படின்னோம்னா, ரொம்ப நேரம் ஒரு இடத்துல நிற்கிறப்பே நமக்கு வந்து அந்த ஒரு மாதிரி மயக்கம் மாதிரி வர ஆரம்பிச்சிடும். அதனால வந்து ரொம்ப நேரம் ஒரு இடத்துல நிற்காதீங்க, நல்லா தண்ணி குடிங்க. அதே மாதிரி வந்து காலில் வந்து நமக்கு அங்கங்கே வந்து தசைகள்லாம் வந்து பிடிக்கிற மாதிரி இருக்கும். அதுவும் நைட் சமயத்தில் வந்து நமக்கு ரொம்ப அது இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்கள் டெய்லி வந்து ஈவினிங் டைமில் வந்து கொஞ்சமாக வந்து வாக்கிங் போகிறது ரொம்ப நல்லது. வாக்கிங் போகணும். அதே மாதிரி வந்து நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி கை கால்லாம் வந்து உங்களுக்கு அந்த தசை பிடிக்கிற மாதிரி இருக்கிறவங்களுக்காக சொல்கிறேன், நீங்கள் வந்து அந்த ஆயில் வச்சு நம்ம வந்து தேங்காய் எண்ணெயோ இல்லை நல்லெண்ணெயோ இதை வச்சு நம்ம மசாஜ் மாதிரி கை கால்லாம் வந்து கொஞ்சம் உருவி விட்டுக்குவாங்க. அதே மாதிரி வந்து அந்த நார்மலாக முன்னாடி சொன்ன மாதிரி ஹாட் வாட்டரில் குளித்தோம் அப்படின்னாலும் நமக்கு வந்து அந்த தசை பிடிப்பு இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்படியே உங்களுக்கு வந்து இதாக இருந்துச்சு அப்படின்னோம்னா, எந்த இடத்துல உங்களுக்கு தசை பிடிக்கிற மாதிரி இருக்கோ அந்த இடத்துல வந்து ஐஸ் கியூப்ஸ் வச்சு பாருங்கள். அந்த மாதிரி இருந்தாலும் அது வந்து சரியாயிரும். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னோம்னா, நமக்கு வந்து ஹார்ட் பீட் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னு கேட்டோம்னா, நமக்கு 6th மந்த்துக்கு அப்புறம் இன்னொரு ஒரு 3 மந்த்ஸில் வந்து நமக்கு பாப்பா வந்து வரப்போகிறாங்க. அந்த இதுலேயே நமக்கு வந்து ஹார்ட் பீட் வந்து ஜாஸ்தியாக தான் செய்யும். ஆனால் அந்த ஹார்ட் பீட்டே வந்து உங்களுக்கு ரொம்ப நாள் வந்து கண்டினியூஸாக எப்பொழுதுமே வந்து ஒரு மாதிரி படபடன்னு இருக்குது அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னோம்னா, நீங்கள் அடுத்த டைம் டாக்டரை விசிட் பண்ண போகிறப்ப அப்போ வந்து அவங்கள்ட்ட வந்து சொல்லிடுங்க. அதுக்கடுத்து என்ன வரும் அப்படின்னம்னா, அரிப்பு ஏற்படும். அதாவது இச்சஸ் ஏற்படும். நம்மளோட வயிற்று பகுதியில், தோல் பகுதியிலலாம் வந்து நமக்கு வந்து ஒரு மாதிரி அரிக்கிற மாதிரி இருக்கும்.
அந்த மாதிரி வந்து 6 மந்த்துக்கு அப்புறம் ஏன்னு கேட்டோம் அப்படின்னா, நமக்கு அப்போ தான் வந்து அந்த தசைகள்லாம் வந்து விரியும். ஏன்னா வயிறு பெருசாகிறதுனால தசைகள்லாம் விரியும். அந்த மாதிரி சமயத்தில் நமக்கு வந்து அரிப்பு வந்து ஏற்படும். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னோம்னா, குறிப்பிட்ட 1-2 வாசனைகளுக்கு மட்டும் நமக்கு வந்து வெறுப்பு ஏற்படும். இது நார்மலாகவே ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறப்ப ஸ்டார்டிங்லேருந்தே நமக்கு வந்துடும். எது நமக்கு பிடிச்சிருக்கோ அது வந்து பிடிக்காமல் போயிடும், பிடிக்காது பிடிக்கிற மாதிரி ஆயிரும். இதெல்லாம் வந்து நமக்கு வந்து சிம்டம்ஸாக வந்து 6th மந்தில் இருக்கிறப்ப நமக்கு வரும். இப்போ வந்து நம்ம பேபி வந்து எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பேபி பார்த்தோம் அப்படின்னோம்னா, அவங்களுக்கு வந்து பேபிக்கு வந்து முழுசாக வந்து அந்த லங்ஸ் நுரையீரல்லாம் வந்து முழுமையாக உருவாகிருக்கும். அதே மாதிரி அவங்களுக்கு வந்து உறிஞ்சுறதுக்கான கேப்பபிலிட்டிஸ்லாம் வந்துடும். அவங்கள அவங்களோட கட்டவரலை வந்து அவங்களே சப்புற மாதிரிலாம் வந்துடுவாங்க. அவங்களோட கை ரேகைகள், கால் ரேகைகள், அந்த கண் இமைகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து உருவாயிரும். அந்த கண் இமைகளுக்குள்ளார உள்ள கண்ணை வந்து அவங்க உள்ளுக்குள்ளார அங்கிட்டும் இங்கிட்டும் வந்து நகர்த்தி பார்ப்பாங்க. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னோம்னா, மூளை வளர்ச்சி இதெல்லாம் வந்து நல்லா வந்து உருவாகியிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னோம்னா, அவங்களோட ஃபேஸ் வந்து ஃபுல்லாகவே வந்து நல்லா உருவாகியிருக்கும். அதுக்கப்புறம் வந்து மேலே உள்ள அந்த தசைகள்லாம் வந்து லைட்டாக உருவாகி நமக்கு அந்த நரம்புகள்லாம் வந்து நல்லா தெரியும். அந்த மாதிரி வந்து இருக்கும். அதே மாதிரி நம்ம வந்து வெளியில் வந்து என்ன சவுண்டு இருக்குதோ அதுக்கு வந்து அவங்க வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்க வந்து வெளியில் உள்ள சவுண்டெல்லாம் கூட வந்து கேட்குறதுக்கான கேப்பபிலிட்டிஸில் இருப்பாங்க. அப்போ இந்த மாதிரி டைத்தில் நீங்கள் 6th மந்த்துக்கு அப்புறம் உங்கள் வயிற்றில் உள்ள பாப்பாக்கிட்ட வந்து நீங்கள் வந்து பேசலாம். நீங்கள் பேசுகிறத வந்து குழந்தை வந்து நல்லா உணர செய்யும், அதுக்கு வந்து தெரிய ஆரம்பிக்கும். அதே மாதிரி பேபி வந்து இந்த 6th மந்தில் தான் வந்து நல்ல அந்த ஃபஸ்ட்டு ப்ரெக்னெண்ட்டாக, அதாவது ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்ஸாக இருந்துச்சு அப்படின்னோம்னா உங்களுக்கு வந்து நல்லா ஃபீல் ஆகும். பேபி வந்து அந்த உதைக்கிறது, குத்துறது, இதெல்லாமே வந்து உங்களுக்கு நல்லா ஃபீல் ஆகும். அது வந்து ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அதாவது செகண்ட் ப்ரெக்னென்சியாக இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு 5th மந்த்லேயே தெரிய ஆரம்பிச்சிடும். ஆனால் ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சியாக உள்ளவங்களுக்கு அந்த 6th மந்த்துக்கு மேலே லைட்டாக தெரிய ஆரம்பிக்கும். அதாவது லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிக்கும். நீங்கள் வந்து அப்படியே தெரியலனாலும் ஒன்றும் ஃபீல் பண்ண தேவையில்ல. அந்த 6th மந்த் எண்டில் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி குழந்தைங்க வந்து உள்ளுக்குள்ளார வந்து விக்கல் எடுப்பாங்க. அதே மாதிரி அந்த உறிஞ்சிரத்தன்மை அதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் வந்து நம்ம பேசுகிறது வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. நம்ம சவுண்டெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து கேட்கும். அதாவது நல்லா இப்போ ஒரு மெலடியான சாங் கேட்டோம் அப்படின்னோம்னா கொஞ்சம் இதமாக தூங்குற மாதிரி இருக்கும். கொஞ்சம் ஹெவி பீட்டான சாங் ஏதாச்சும் கேட்டோம் அப்படின்னோம்னா அவங்க கை கால் உதைக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் ஃபீல் இருக்கும். அதெல்லாம் வந்து நீங்கள் ஃபீல் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னோம்னா, குழந்தையோட லென்த் வந்து எவ்வளோ இருப்பாங்க அப்படின்னோம்னா, 7-12 அங்குலம் நீளம் வரைக்கும் இருப்பாங்க. குழந்தையோட வெயிட் பார்த்தோம் அப்படின்னோம்னா 400 கிராம்லேருந்து 1360 கிராம் வரைக்கும் இருப்பாங்க. இந்த மாதிரி வந்து பேபியோட வளர்ச்சியெல்லாம் வந்து இந்த மாதிரி வந்து இருக்கும். அதே மாதிரி நீங்கள் 6th மந்த்துக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னோம்னா, நீங்கள் வந்து டைட்டான ட்ரெஸ்ஸஸ்லாம் எதுவும் வியர் பண்ணாமல் கொஞ்சம் வந்து லூஸான ஃப்ரீயான ட்ரெஸ்ஸஸ் வந்து வியர் பண்ணிப்போங்க. குழந்தைய வந்து போட்டு நம்ம வந்து அப்படியே அழுத்துற மாதிரி இருக்கக்கூடாது. ஏன்னா வயிறு பகுதி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பெருசாகும். அதனால வந்து ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக வந்து லூஸாக போடுறது ரொம்ப நல்லது. இதான் ஃப்ரெண்ட்ஸ், 6th மந்த் ப்ரெக்னென்சியில் வந்து இந்த அளவுக்கு தான் வந்து சிம்டம்ஸ் இருக்கும். பேபியோட வளர்ச்சி இந்த மாதிரி இருக்கும். ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்க லேடிஸ்க்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னோம்னா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.